ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வெஜ் குருமா செய்யறதுங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் சின்ன வெங்காயம், தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு நாலஞ்சு, பொட்டுக்கடல, அப்புறம் பச்சை மிளகாய். இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். மொத்தம் 7 இது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காயும் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோம். போட்டு நல்லா இருக்கிறது வதக்கணும். மற்றதெல்லாம் இப்படி போடணும்னா இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் பொட்டுக்கடல மூணையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கசகசாலையும் சோம்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். அந்த டயத்தில் வந்து நம்ம குக்கரில் நம்ம என்னென்ன காய் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் வேக வைக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்கினாலும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நடுவில் என்னென்ன காய் வந்து நறுக்கலாம். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, அப்புறம் சோம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவையானது. அப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த வதக்கதை அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதில் இதை அரைக்கிறதுல தான் உங்களோட டேஸ்ட்டே இருக்குது. அண்டு இதுக்கு நடுவில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை எடுத்து உரிச்சு, தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வேணுங்கிற பீஸில் கட் பண்ணிக்கலாம் நம்ம போடும்போது. இப்போதைக்கு வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். இது இப்படி இருக்கட்டும். இதில் இது வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோட பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எங் செட்டிநாடு பக்கம் வந்து பலாக்காயும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் நான் தாளிக்க வச்சுருந்தேன் சாமா, சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருங்க, 2 தக்காளி. தக்காளி போட்டு அதோட கூடவே இதை நல்லா வதக்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு ஆனால் வதக்கிறது முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அதை வதக்கிட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதை வந்து லைட்டாக ஒரு 2-3 தடவை வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வேணுங்கிற இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து இதை சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். ஜஸ்ட் ஒரு இது வந்து தேங்காயெலாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஆல்ரெடி எல்லாமே வதக்கி அரைச்சது தான். ஸோ லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா வந்து இந்த அரைச்ச மசாலாவோட வந்து உருளைக்கிழங்கு அந்த இது இறங்கணும். அதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். கொதிச்சு லைட்டாக வத்து ஒரு மாதிரி திக்னஸ் ஆகும். இந்த அந்த மாதிரி திக்னஸாக வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த திக்னஸ். இப்போ நான் அதை பாத்திரத்தில் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது பிடிச்சிருந்தா எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.